வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பி எஸ் மித்ரன் டைரக்ஷனில் கார்த்தி நடிச்சு வந்திருக்க சர்தார் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏதாவது புரியுதா? புரியல சார். மிஷன் சக்சீட் ஆனால் பாராட்டோ பரேடோ கிடையாது, ஆனால் ஃபெயில் ஆச்சுனா. சர்தார் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தீபாவளி ரேஸில் வின் பண்ணது சர்தார் தான் அப்படின்னு முடிவாயிடுச்சு. படம் ஷூர் ஹிட்டு. சிவகார்த்திகோட பிரின்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சர்தார் படத்தை தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சர்தார் படத்தை பாருங்கள். அதுவும் படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் இன்டர்வல் வரைக்கும் படம் நல்லா தரமாகவே இருந்தது. ஒரு சூப்பர் படம்ன்ற ஃபீல் படம் பார்த்தா அத்தனை பேருக்கும் ஏற்படுத்திச்சு. ஆனால் இதே ஒரு நல்ல ஃபீலை தான் பி எஸ் மித்ரன் இதுக்கு முன்னாடி எடுத்த ஹீரோ படத்துக்கும் ஏற்படுத்திச்சு. ஹீரோ படத்தில் இன்டர்வல் வர வரைக்கும் அந்த படம் மேலே யாருக்கும் வெறுப்போ அவசியமோ கிரியேட் ஆகவே இல்லை. ஆனால் படம் முடியும்போது பல பேர் கடுப்பாயிட்டாங்க. இந்த சர்தார் படத்துலையும் அதே வேலையை தான் பண்ணியிருக்காரு. படம் முடியும்போது மொத்த ஆடியன்ஸும் கடுப்பாளினாலும் ஒரு 50% ஆடியன்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு போயிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த படத்தில் டபுள் ஆக்ஷன் அடிச்சிருக்க கார்த்தி அப்பா கேரக்டர் தான் சர்தாராக வராரு. ஒரு நேர்மையாக ஸ்பையாக இருந்த அவருக்கு தேச துரோகின்னு பழியை போட்டு தன்னோட குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் சாகடிக்கப்பட்டு 40 வருஷம் ஜெயிலில் அடியும் உதையும் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு நிற்பார். அப்பேற்பட்ட தியாகத்துக்கு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் இந்த படத்தில் வச்சுருக்காங்கன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் வேலை செஞ்சு அவர் என்ன கிடைச்சிது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது நமக்கே ஒரு மன உளைச்சல் தான் வருது. குறிப்பாக கார்த்தியோட ஃபேமிலியை வில்லங்கங்கெல்லாம் கொலை பண்ணும்போது கரப்ஷன் அதிகமாக இருக்கிற இந்த சிஸ்டம் சரியில்லை இந்த நாட்டுக்கு எதுக்கு இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான், இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாகி போகட்டேன்னு பழைய படங்களில் வீரபாசன டயலாக் தான் மக்கள் மனசுக்கு வருது. தேவையில்லாமல் இந்த அளவுக்கு தேசப்பட்ட நெஞ்சில் ஏற்றினால் தானே இன்றைக்கி நீ நடுத்தருக்கு வந்து நின்ன அப்படின்ற கேள்வி தான் மக்கள் மனசில் எழுந்ததை தவிர்த்து, இந்த படம் பார்த்ததால் எல்லாரும் ஆர்மியில் சேரணும் நம்மளும் ஒரு ஸ்பையாக மாறணும்னு ஒருத்தரும் நினைக்க மாட்டான். ஆனால் இந்த படம் முடியும்போது சின்ன வயசு கார்த்திக்கு, நீங்கள் இனிமேல் போலீஸ் இல்லை, நீங்கள் ஸ்பையாக மாறுறீங்க, இனிமேல் உங்களுடைய பெயர் சர்தார் 2 அப்படின்னு செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுக்குறாங்க. அப்படி லீட் கொடுத்து முடிச்சுனா தேட்டரில் நான் தெரியும் பார்த்தா ஒரு பயிலும் தேட்டருக்குள்ள இல்லை, தெரிச்சு ஓட்டாங்க. ஆடியன்ஸோட பல்ஸை சுத்தமாக பிடிக்கல. என்னடா ஒரு படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுக்குறாங்க, என்னடா எவனுமே விசில் அடிக்க மாட்டிங்களா கைத்தட்ட மாட்டிங்கன்னு கேட்டால், ஏன் அவங்க அப்பா ஸ்பையாக இருந்து பிச்சத்தது போதாதா, ஏன் அந்த சின்ன பையனை இதுக்குள்ளே சேர்த்து அவன் வாழ்க்கையும் சீரழிக்கலான்னு பார்க்குறீங்களான்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் வந்துச்சு. இதே மிஸ்டேக் தான் ஹீரோ படத்துலையும் பண்ணார். நல்லா போயிட்டு இருந்த படத்தில் ஒவ்வொரு பிள்ளையும் தான் வீட்டில் எழுதுகிற ரஃப் நோட்டை திறந்து பாருங்கள், அதுக்குள்ளே அவன் வாழ்க்கை என்னென்னு இருக்கும் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு விட்டார். வீட்டில் வந்து எல்லா அம்மா அப்பாவும் தான் புள்ள ரஃப் நோட்டில் என்ன கிரிக்கி வச்சிருக்கான்னு திறந்து பார்த்தா ஒரே பொண்ணுங்க பேராக பிட்டு பிட்டு சீனாக இருந்தது. ஸோ அந்த படம் மூலயமா பேரண்ட்ஸ் காண்டானதான் உண்மை. அதே மாதிரி தான் படம் பார்த்த நம்மளையும் காண்டாக்கி விட்டார். நமக்கு வேணாம்ப்பா இந்த பொல்லாத தொழில் அப்படின்னு புலம்ப விட்டு விட்டார் இயக்குனர். இந்த டேரக்டர் ஆரம்பிக்கிறதுல நல்லா தான் இருக்குது, நல்லா வித்தியாசமான கதையை தான் யோசிக்கிறாரு, நல்ல கருத்தாக தான் பேசுகிறாரு. ஆனால் இவர்கிட்ட ஃபினிஷிங் சரியில்லையப்பா. மற்ற லாங்குவேஜ் படங்களை விடுங்க, தமிழ் படங்களுக்கு ஒரு சில எத்திக்ஸ் இருக்குது. படம் என்னதான் சுமாராக ஆரம்பித்தாலும் ரொம்ப சூப்பர் படமாக அது முடிச்சாகணும். படம் முடிகிற அந்த கடைசி ஆரம்பினால் நீங்கள் மொக்க பண்ணிட்டீங்கன்னா மொத்த படமும் சாஞ்சிரும். அதேமாதிரி படம் ஃபுல்லாக சுமாராக எடுத்துகிட்டு போய் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் நீங்கள் பக்காவாக கொடுத்துட்டிங்கன்னா படம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் தேறிடும். இது இந்த படம் மொதல் கேட்டகரி. இருந்தாலும் படம் பார்த்த ஆடியன்ஸ் பிரின்ஸ் பார்த்துட்டு வந்து பேர் அதிர்ச்சியிலும் பெரும் இடியிலும் உட்காந்துருந்தவங்களுக்கு இந்த சர்தார் ஒரு ஆறுதலை கொடுத்தது. பிரின்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்ததாலேயே இன்றைக்கி இந்த சர்தார் சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ சர்தார் ஷோர் ஹிட். சர்தார் படத்துலையும் கார்த்திக்கு ஒரு 4 பாட்டு இருக்குது. ஏன்டா இந்த பாட்டெல்லாம் இந்த படத்தில் வச்சுருக்காங்க? ஒரு டான்ஸும் இல்லை, கிரேஸும் இல்லை, ஏதோ கடமையான அந்த பாட்டை எடுத்து வச்சுருக்காங்க. நல்ல வயிறு ஃபுல்லாக இட்லியும் குடல் கறியும் கட்டிட்டு வைத்த ஆட்டவும் முடியாமல் அசைக்கவும் முடியாமல் ரொம்ப திணறி திணறி கஷ்டப்பட்டு மூமெண்ட் போகிறாரு கார்த்தி. ஆடல் பாடல் இது ரெண்டுத்துலேயும் மகாமட்டமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற கார்த்தி ஒரு பக்கம், இது ரெண்டும் என்னோட ஏரியா எப்படி மக்களாக துள்ள வைக்கிறேன் பாருன்னு ஒவ்வொரு பீட்டுக்கும் வேற வேற ஸ்டெப் போகிற சிவகார்த்தின் ஒரு பக்கம். இவங்க ரெண்டு பேருமே ஒரு கான்ட்ராஸ்டான ஆக்டர்ஸ், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை, ஆனால் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃபேன்ஸ் வச்சிருக்காங்க. பர்சனலாக இந்த ரெண்டு ஆக்டரையும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். கார்த்தி எமோஷன் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸில் கலக்குவார். சிவகார்த்தியின் காமெடி அண்ட் டான்ஸ் ஏரியாவில் இன்றைக்கி தேதிக்கு அவர் அடிச்சு ஆள் இல்லை. அதனால் இந்த ரெண்டு படங்களையும் ரொம்ப விரும்பி போய் பார்த்தேன். நான் என்ன எதிர்பார்த்து போய் இந்த படங்களை பார்த்தனோ அது அந்த ரெண்டு படங்களுக்குள்ளேயுமே இருக்குது. எதுக்கு அந்த சின்ன கார்த்திக்கு ஒரு ஹீரோயின், பஸ் சீக்வன்ஸு, அவரும் ஆட தெரியாமலும் ஆட முடியாமலும் என்னமோ ஆடி தொலைகிறாரு, நம்ம உசுரையும் வாங்குறாரு, முடியல. படம் 2.5 நேரம் போகுது. இந்த கரும்பு பிடிச்ச 4 பாட்டையும் லவ் சீக்வன்ஸும் தூக்கினா ஒரு 1.5 படம் குறையும். படமாச்சும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்திருக்கும். கமர்ஷியல் வேல்யூன்னு என்ன கருமத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. இந்த படத்துடைய ஹீரோவே வயசான கார்த்தி தான், அவருக்கு ஒரு பக்காவான இன்ட்ரடக்ஷனை இன்டர்வல் பேக்கில் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சின்ன வயசு வெத்து கார்த்திக்கு எதுக்கு ஒரு கால் மாதிரி இன்ட்ரடக்ஷன் சீனு? கடுப்பேற்றுறாங்க மயிலாட். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்காகவே தாராளமாக ஒரு 100க்கு ஒரு 80 மார்க் கொடுக்கலாம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப வீக்காக இருந்தது. நான் சொல்கிறது பர்ஃபார்மன்ஸாக இல்லை, கதை திரைக்கதை வசனத்தை சொல்கிறேன். அதனால் தாராளமாக ஒரு 20 மார்க் குறைக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். நீயா எங்க வந்த? தொட்டுட்டு போவந்தியா? தொடரா தொடரா தொட்டுட்டு போறா. என்னடா தலையை தொடரா?